இன்னைக்கு நாங்க கத்தால ஜூஸ் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்மளுக்கு தேவை, நம்ம வீட்டிலேயே கத்தால நிறைய வீட்டில் வளரும். அந்த கத்தாலைய வெட்டி எடுத்துன்னு வந்து தோலெல்லாம் வெட்டி எடுத்து தலை கட் பண்ணிட்டு கீழே போட்டார். ஓகே, கட் பண்ணியாச்சு. நல்லா ஜெல்லியாக இருக்கும், சூப்பராக. நான் காலேஜ் படிக்கும்போது ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன், சூப்பராக இருக்கும். பிம்பிள்ஸ்லாம் இருந்ததுன்னா இதை அப்ளை பண்ணினா மூஞ்சி சூப்பராகிடும். தண்ணியோட கலர் பச்சை கலர்ல மாறிடுச்சு. என்னை பிரிந்தாய் உயிரே. அதை தேய்ச்சா ஒரு மாதிரி மேலே இருக்கு, நிறைய ஜெல்லாம் போகுது. அழுகை என்னும் அருவியில் தினம் தினம் நானும் விழுந்தேனே. இந்த கத்தியில கட் பண்ண முடியாதுலாம் கட் பண்ணி எடுத்துருங்க தோலெல்லாம். பால் பேக் பாடி வந்து தூக்கிக்கிட்டு வந்து ரெண்டு குடத்தை ஒரே கையில தூக்கினு வரான் அந்த பையன். Next, we are going to put the aloe vera in mixi. Master will come soon and execute this process soon. இந்த பையன் கிட்ட சொல்லாமலே ஆட் பண்ணிருக்கான், தயிர் ஆட் பண்ணிருக்கான். ஓவரா பேசுறான். என்ன தயிர்? ஹட்சன் தயிரா? திருமலா? திருமலா தயிர். திருமலா தயிர் ஆட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாதி பீட்டர் வேற விட்டேன், கொஞ்ச நேரம் தின்னுடி. சைட்ல பாத்தீங்கன்னா லஞ்ச் ரெடி ஆயிடுது, வேற சாம்பார் சாதம் போல. சி, சாம்பார். ஓகே, லைட்டா தண்ணி ஆட் பண்ணி ஸ்பூன் எடுத்து போட்டு கலக்குங்க. கலக்குங்க நல்லா கலக்குங்க. சொல்லி பேக் பேக் கலக்கிட்டீங்களா? அடுத்தது என்ன பண்ண போறாரு தெரியல, செஃப் பார்க்கலாம். அடுத்தது ஏதோ டப்பா எடுக்கிறார். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எதுக்கு பாத்தீங்கன்னா? இஞ்சி பூண்டு பேஸ்ட். தமிழ்ல சொல்லுங்க. இஞ்சி ஜிஞ்சர் கார்லிக். தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. தமிழ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான்டா சொன்னேன். என் புண்டா, சாரி சாரி, அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இவன் அசிங்கமா பேசுறது ரெக்கார்ட் ஆயிடுச்சு, பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டான். ஓகே, மன்னிச்சிடுங்க அவனை. அப்புறம் லைட்டா சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டை விட பிளாக் சால்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிளாக் சால்ட்டா? அதுமாரி ஒரு சால்ட் நான் பார்த்ததே இல்லையே. நெக்ஸ்ட் இட்ஸ் டைம் ஃபார் மிக்ஸி. மிக்ஸி ரெடியாக இருக்கா? யா, மிக்ஸி ரெடியாக இருக்குது, தூக்கி போட்டு அடிங்க. மேலே வந்து ஓப்பனில் இருக்கு, இப்படியே அச்சுன்னா உங்களை பிச்சு நடிக்கும். Thank you.
லைவ்லாம் போட தெரியுமா யூடியூப்ல? நைட் லைவ் போட்டா வீட்டுல கத்தார செடி வளர்த்து இப்படி குடிச்சீங்கன்னா ஒரு கிளாஸ் போறேன். இத போடுறது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் மொத்தமா இதோட வேலை. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சோம்பேறிதனமா கடையில போயிட்டு காசு குத்து குடிப்போம் டெய்லி. அதுவும் டெய்லி குடிப்போம், ஏன்னா நாங்களே குடிச்சிருக்கோமே பல வருஷங்களா. என் ஃப்ரெண்ட் இப்படிதான் நிறைய பயங்கரமா நிறைய செய்வான் என்னதோ வீட்லயே ஜூஸ்லாம். ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ் போடுறோம், போடுவோம் பார்ப்போம். பாய் பாய், சி யூ சூன், சி யூ டுமாரோ. எவ்ரிடே ஒன் வீடியோல நம்ம அண்ணன் மதன் கோருடைய காப்பி கேட்டு தான் நான் குச்சி முடிச்சிட்டேன். கசக்கு நினைச்சேன், கசக்கவே இல்லை. செம்மையா இருக்கு, சூப்பரா வேற லெவல்ல இருந்தது. அந்த ஒன்னு ஒன்னா குடிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும்ல கசக்கும், அந்த கசக்கலாம் இல்லை, நல்லா சூப்பரா இருந்தது.